எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது TNPSC குரூப் 4 பொது தமிழ் 6th-10th ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் நம்பர் 7 காணொளி. TNPSC குரூப் 4 பொது தமிழ் 6th-10th டெஸ்ட் நம்பர் 7 காணொளி. முதல் கேள்வி: பொறுத்துக, பொறுத்துக, ஊக்கிவிடும், ஊக்கப்படுத்தும், விரதம், நோன்பு, குறி, குறிக்கோள், பொழிகிற, தருகின்ற. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. மறுபடியும் படிக்கிறேன் கேடுங்க: ஊக்கிவிடும், ஊக்கப்படுத்தும், விரதம், நோன்பு, குறி, குறிக்கோள், பொழிகிற, தருகின்ற. அடுத்து இரண்டாவது கேள்வி: பொறுத்துக, ஒப்புமை, ஒப்புமை என்றால் இணை, முகில், மேகம், அற்புதம், விந்தை, உபகாரி, வள்ளல். மறுபடியும் படிக்கிறேன் கேடுங்க: ஒப்புமை, இணை, முகில், மேகம், அற்புதம், விந்தை, உபகாரி, வள்ளல். அப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்து மூன்றாவது கேள்வி: காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர், காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? நீங்கள் நேற்றைய காணொலி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, அதாவது நாமக்கல் கவிஞரை பற்றி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கண்டிப்பாக வந்து உங்களால் பதிலளிக்க முடியும். காந்திய கவிஞர்னா வே ராமலிங்கனார், வே ராமலிங்கனார். அடுத்து நாமக்கல் கவிஞர் படைப்புகள் அல்லாத ஒன்று, நாமக்கல் கவிஞர் படைப்புகள் அல்லாத ஒன்று. இதுக்கு சரியான விடை தேம்பாவணி. ஏன்னா தேம்பாவணியின் ஆசிரியர் வீரமாமுனிவர். மீதி மூன்று பாருங்க: மலைக்கல்லன், எண்கதை, சங்குலி, இதெல்லாம் நாமக்கல் கவிஞருடைய படைப்புகள். ஐந்தாவது கேள்வி: அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும் என்று பாடியவர், அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும் என்று பாடியவர் வே ராமலிங்கனார். அடுத்து ஆறாவது கேள்வி: பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. இவ்வடிகளில் அமைந்த முரண் சொற்கள். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. புகழாது, இகழாது என்பது முரண் சொற்கள். ஏழாவது கேள்வி: கொல்லா விரதம், குறியாக கொள்கை, பொய்யா நெறியாக. இவ்வடிகளில் நோன்பு எனும் பொருள் தரும் சொல் எது? கொல்லா விரதம், குறியாக கொள்கை, பொய்யா நெறியாக. இவ்வடிகளில் நோன்பு எனும் பொருள் தரும் சொல். நோன்பு என்றால் ஏற்கனவே நாம் பொறுத்துக்களை பார்த்தோம், விரதம். எட்டாவது கேள்வி: கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, இவ்வடிகளை பாடியவர், கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, இவ்வடிகளை பாடியவர் வே ராமலிங்கனார், வே ராமலிங்கனார். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார்? தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் வே ராமலிங்கனார். பத்தாவது கேள்வி: பொறுத்துக, பகைவரை வென்றதை பாடுவது பரணி, இசைப்பாடல், பரிபாடல், வான்புகள் கொண்டது திருக்குறள், அகம் புறம் மெய்ப்பொருளாக கொண்டது சங்க இலக்கியங்கள். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. மறுபடியும் படிக்கிற கேடுங்க: பகைவரை வென்றதை பாடுவது பரணி, இசைப்பாடல், பரிபாடல், வான்புகள் கொண்டது திருக்குறள், அகம் புறம் மெய்ப்பொருளாக கொண்டது சங்க இலக்கியங்கள். பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யார்? பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயணகவி. முல்லைக்கு தேர்தந்து புகழ்பெற்றவன் யார்? முல்லைக்கு தேர்தந்து புகழ்பெற்றவன் யார்? வேல்பாரி. இசைப்பாடல் இலக்கியம், இசைப்பாடல் இலக்கியம், பரிபாடல், பரிபாடல். பதினான்காவது கேள்வி: அகம் புறம் மெய்ப்பொருளாக கொண்ட இலக்கியம் எது? அகம் புறம் மெய்ப்பொருளாக கொண்ட இலக்கியம் எது? சங்க இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள். வான்புகள் கொண்ட இலக்கியம் எது? வான்புகள் கொண்ட இலக்கியம்
திருக்குறள் இது ஏற்கனவே பொறுத்துக்கவில் இந்த நான்கு கேள்வியும் பார்த்துருந்தோம். அதை மறுபடியும் வந்து இந்த மாதிரி செப்பரேட்டாகவும் கேட்பாங்க. அடுத்து 16வது கேள்வி, ஒன்றல்ல இரண்டல்ல பாடலின் ஆசிரியர் யார்? ஒன்றல்ல இரண்டல்ல பாடலின் ஆசிரியர் உடுமலை நாராயணகவி. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது, மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது எது? பேச்சு மொழியில் குழந்தையை நல்லா கவனிங்க என்று கூறும்போது கவனி எனும் சொல் தரும் பொருள் எழுதுக. பேணுதல், கவனி என்றால் பேணுதல். 19வது கேள்வி, பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுக்க, தமிழ் கிளைமொழி என்பது பொருந்தாத ஒன்று, ஏன்னா தமிழ் என்பது முதல் மொழி. இதுதான் வந்து இதனுடைய கிளைகள் தான் கன்னடம், மலையாளம், தெலுங்கு ஆகியவை. அடுத்து பொருத்துக, தமிழ் இரட்டை வழக்கு, கன்னடம் கிளைமொழி, வட்டார மொழி. கீது பேச்சு மொழி, நல்லா சாப்பிட்டான். ஆப்ஷன் ஏ. உலக வழக்கு செய்யுள் வழக்கு பற்றி குறிப்பிடுபவர் யார்? உலக வழக்கு செய்யுள் வழக்கு பற்றி குறிப்பிடுபவர் யார்? தொல்காப்பியர், தொல்காப்பியர். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும் என்று பாடியவர் யார்? எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும் என்று பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். பொருத்துக, 23வது கேள்வி, இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. நெடில் தொடர், நெடில் தொடர் பாகு, மாசு, பாடு, காது. பார்த்தீங்கன்னா பா, மா, பா, கா, அதாவது குற்றிய லுகரங்கள், மன்னிக்கவும் குற்றிய லிகரம் வந்து பார்த்தீங்கன்னா நெடில், நெடில் எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அது நெடில் தொடர் குற்றிய லிகரம். அடுத்தது ஆயுத தொடர்னா ஆயுத எழுத்து. எஃது அஃது. அடுத்து உயிர் தொடர் அரசு, 9 கயிறு. அடுத்தது வன் தொடர் பாக்கு, பேச்சு, பாட்டு. பாருங்கள் இக்கு இச்சு இட்டு கசட தபர இந்த மாதிரி வந்துச்சுன்னா. அடுத்து 24வது கேள்வி, குற்றிய லுகரத்தின் வகைகள், குற்றிய லுகரத்தின் வகைகள் 6. இதில் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மன்னிக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து குற்றிய லுகரம் தான். நெடில் தொடர் குற்றிய லுகரம், ஆயுத தொடர் குற்றிய லுகரம், உயிர் தொடர், வன் தொடர், மென் தொடர், கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இடையினத்தொடர் ஆகிய 6 வகைப்படும். அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிக, தமிழ் எழுத்து, தமிழ் எழுத்து மொத்தம் எத்தனை? 247. மீதியெல்லாம் சரியாக பொருந்தியுள்ளது. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, சார்பெழுத்து 10, ஆயுத எழுத்து 1, உயிர்மெய் எழுத்து 216, உயிர்குறில் 90, உயிர் நெடில் 126. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 247. சார்பெழுத்து என்பது வந்து பார்த்திங்கன்னா முதலெழுத்தை சார்ந்து வருவதால் இது சார்பெழுத்தெனப்படும். சார்பெழுத்து 10 வகைப்படும். அது என்னென்ன? உயிர்மை, ஆயுதம், உயிரளவடை, ஒற்றளவடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் ஆகிய 10 வகைப்படும். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது TNPSC குரூப் 4 பொதுத்தமிழ் 6th-10th டெஸ்ட் நம்பர் 7 காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை TNPSC குரூப் 4 பொதுத்தமிழ் 6th-10th டெஸ்ட் நம்பர் 7 காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.